கீழே ரூபாய் ரொமான் செங்கல்பட்டுலேருந்து பேசுகிறேங்க. வயிறு பிரச்சனை, வயிற்று வலி, வயிற்றில் ஆசிட் அதிகமாக இருக்குது, வயிற்றில் வந்து தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இதுக்கு ஏதாவது ஒரு எளிமையான உணவு முறை சொல்லுங்கன்னாங்க. பொதுவாக வயிற்றுக்குள்ளே என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் முதல்ல ஜீரண சக்தியை வந்து ஒழுங்குபடுத்தணும். வயிற்றுக்கு மருந்து மாத்திரை கொடுக்கக்கூடாது. உங்களுடைய ஜீரணத்தன்மை கெட்டு போனதுனால தான் வயிற்றுக்குள்ளே வலி உருவாகிறது, கேஸ்ட்ரிக் உருவாது, எல்லாமே அடிப்படை காரணங்களே செரிமானத்தன்மை கெட்டு போச்சு. அப்போ செரிமானத்தன்மையை ஒழுங்குபடுத்தணும்னா என்ன பண்ணணும், முதல்ல செரிக்கக்கூடிய உணவுகளை நம்ம பழக்கப்படுத்தணும். இப்போ இந்த மாதிரி ரொம்ப அவஸ்தப்பட்டு வயிறு பிரச்சனையோடு வராங்க, பெண்ணுடைய எங்கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு நாள் ஃபுல்லாக வெறும் பல ஜூஸ்களை மட்டும்தான் பரிந்துரைப்பேன். அதுவும் மிடர் மிடராக குடிக்க சொல்வேன். தேவை அறிஞ்சு பசியை அறிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் ஏதாவது ஒரு ஜூஸ் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட்றாங்க, கண்டிப்பாக 50% அவங்களுடைய வயிறு பிரச்சனை அன்றைக்கே முழுமையாக, ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு 500 ஏப்பம் விட்டுருப்பாங்க ஒரு பேஷண்ட். வெறும் ஜூஸை கொடுத்து 1.5 நாள் அந்த ஏப்பத்தை நிறுத்தினேன். அந்த ஏப்பத்தை நிறுத்தினாலே என்ன ஆயிரும்னா, அந்த வாயு வந்து நெஞ்சு அடைச்சி இல்லை மூச்சு விட முடியாமல் சிரமம் ஏற்படும்னாலும் அந்த வாயுவும் நிறுத்தக்கூடாது. அந்த ஏப்பம் வெளியேறணும், தான் வயிற்றில் இந்த குப்பைகள்லாம் வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உணவுகளை பரிந்துரைக்கும் போது மிக விரைவாக குணமானார்கள். அவர்களும் 10 வருஷமாக போராடிட்டு தான் எங்களுடைய மருத்துவமனைக்கு வராங்க, அக்குபஞ்சர் சிகிச்சை முறைக்கு. ஸோ அதனால் நீங்களும் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வாழ்க்கையில் கற்றுக்கொண்டு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இந்த உணவு பழக்கங்கள் வந்து மிக முக்கியமானது. இந்த உணவு வந்து மனிதனுக்கு ஆரோக்கியமாக மாறிடுச்சுன்னா நோய் ஏங்க வரப்போகுது. இங்கே உணவே நோயாக இருந்தால் எப்படிங்க ஆரோக்கியம் கிடைக்கும், அதை விட மருந்து நோயாக இருந்தால் நீங்கள் எப்படிங்க ஆரோக்கியம் கிடைக்கும். வெரி சிம்பிள், இதை மாதிரி சிந்திச்சு மாறுங்க, உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும்.